வாழ்க வளமுடன். சிவாய நமவும். நான் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசன் பேசுகிறேன். அமாவாசையும் அரசமர வழிபாடும் அதை பற்றி தான் இந்த பதிவு. நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த அமாவாசை என்பது நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிரார்த்தம் கொடுக்கின்ற ஒரு நாள். அதாவது நம்மளுடைய பித்திருக்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களை வழிபடுகின்ற நாள். இது 12 மாதங்களில் 12 அமாவாசைகள் வரும். ஒரு சில மாதங்களில் ஒரே மாதத்தில் 2 அமாவாசை வரும், அதை மழை மாதம் சொல்லுவாங்க. இந்த அமாவாசை திங்கட்கிழமை வரும் பொழுது அதற்கு சிறப்பான ஒரு வழிபாடு உண்டு. ஏன் அப்படின்னா, இந்த திங்கட்கிழமை என்பது சந்திரனுடைய நாள். அப்போ இந்த சந்திரனுடைய சக்தி அதிகமாக இருக்கின்ற ஒரு நாள். இந்த திங்கட்கிழமையை சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த அமாவாசையும் திங்கட்கிழமையும் சேரும் பொழுது சோமவார அமாவாசை அல்லது சோமாவதி அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அமாவாசை நாட்களில் நம்ம அரசமர வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறப்பு. இப்போ இந்த வருடம் 2023 ஆண்டு, அதாவது தமிழ் சோபகிருது வருடத்தில் ஆடி மாதம் 1 தேதி திங்கட்கிழமை தட்சிணாயன புண்ணிய காலம். சூரிய பகவான் வட திசையிலிருந்து தெற்கு திசையை நோக்கி தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கின்ற ஒரு நாள். தேவர்களின் இரவு பொழுது ஆரம்பமாகின்ற நாள். அம்பாளின் சக்தி அதிகமாக இருக்கின்ற மாதம். அதனால தான் இந்த ஆடி மாதத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு. அதுலேயும் இந்த ஆடி 1 தேதி வருகின்ற இந்த சோமவார அமாவாசைக்கு சக்தி அதிகமாக இருக்கிறது. அதாவது 2 விதமான பஞ்சாங்கங்களை ஜோதிட வல்லுநர்கள் கையாளுவார்கள். அதாவது திருக்கணிதம் வாக்கிய கணிதம் என்பது வேறு. காலக்கணிதப்படி சாந்திரமான சௌரமான அப்படின்னு சொல்லி 2 பஞ்சாங்கங்கள் உண்டு. அதில் இந்த சாந்திரமான அப்படிங்கிறது சந்திரனை அடிப்படையாக வைத்து மாதத்தை கணக்கிடுவது. அதாவது அமாவாசை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த மாதம் தொடங்கிடும். இது வந்து சாந்திரமானம். இதை வந்து ஆந்திராவிலெல்லாம் தெலுங்கு பேசுகின்ற மக்களும் மற்றபடி வடநாட்டில் சில மாநிலங்களில் இந்த சாந்திரமான மாதத்தை வந்து அவங்க கணக்கிடுறாங்க. அதாவது சந்திரனை அடிப்படையாக வைத்து. நம்ம தமிழ்நாட்டில் சூரிய பகவானை அடிப்படையாக வைத்து நம்ம இந்த சௌரமான மாதம் தொடங்கப்படுகிறது. அதாவது சூரியன் ஒரு ராசியில் நுழையும் பொழுது அதில் மாதம் தொடங்குகிறது. அந்த ராசியை விட்டு வெளியே போனால் மாதம் முடிஞ்சிருது. இதுதான் நம்ம கணக்கு. அப்படி இந்த வருடம் ஆடி மாதம் 1 தேதி காலையில் 5 மணிக்கு இந்த கடகராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறாரு. பாக்கிய கணிதப்படி தட்சிணாயன புண்ணிய காலம் தொடங்கிருது. சோமவார அமாவாசையும் இன்னைக்கு இருக்கு. இப்போ அந்த நேரத்தில், அதாவது காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளேயும், 9 மணியிலிருந்து 10.5 மணிக்குள்ளேயும், 12 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள சுப ஹோரைகள் இருக்கு. இதில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க. தேர்ந்தெடுத்துட்டு இந்த மரங்களின் அரசனாக இருக்கக்கூடிய அரச மரத்தை வழிபாடு பண்ணுறதுக்கு சில முறைகள் இருக்கு. அந்த முறைப்படி நாம் போய் அந்த அரச மரத்தை இந்த அமாவாசை அன்னைக்கு வழிபட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், நாம் என்ன நினச்சி வழிபாடு பண்ணுறோமோ
அந்த காரியம் 100% நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம். அதில் இந்த அரச மரத்தை நாம் வழிபாடு பண்ணும் பொழுது 108 வழிபாடு செய்ய வேண்டும். ஒரு பிள்ளையார் அரச மரத்து அடியில் இருப்பார், நாகர்கள்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற வெட்ட வெளியில் இருக்கிற ஒரு அரச மரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க. காலையில் அதிகாலையிலே எழுந்து நீராடிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு பிள்ளையாரை வந்து வழிபாடு பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் 108 எடுத்து வச்சுக்கங்க. ஒரு முறை சுற்றி வரும் பொழுது போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, முதல்ல சர்வாங்க நமஸ்காரம் பண்ணிக்கங்க. சர்வாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த அரச மரத்தை சுற்றும் பொழுது ஒரு சுற்று சுற்றி வந்தோடனே ஒரு பூவை வந்து அதுக்கு போடுங்க. இது மாதிரி 108 வளம் வந்து கடைசியாக மறுபடியும் சாஸ்திரங்கமாக நமஸ்காரம் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, இந்த அரச மரத்தினுடைய வேர் பகுதியில் மும்மூர்த்திகளில் பிரம்மா இருக்கார், நடுப்பகுதியில் விஷ்ணு இருக்கார், மேலே கிளைகளில் சிவன் இருக்கார் அப்படிங்கிறது ஐதீகம். அப்போ மும்மூர்த்திகளின் விருட்சமாக இருக்கக்கூடியது இந்த அரச மரம். தட்சிணாமூர்த்திக்கு உரிய மரம் இந்த அரச மரம். இப்போ இந்த அரச மரம் விஞ்ஞான ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா, நாம் சுவாசிக்கக்கூடிய பிராணவாயுவாக இருக்கக்கூடிய ஆக்சிஜனை அதிகமாக வெளியிடும். இதனால தான் இந்த மரத்து அடியில் புத்தர் உட்கார்ந்து ஞானம் பெற்றார். புத்தர் ஞானம் பெற்ற போதி மரம் வேற எதுவுமே கிடையாது, இந்த அரச மரம் தான். இந்த அரச மரம் தான் அவருக்கு போதி மரமாக இருந்து அவரை ஞானம் கொடுத்து அவரை மிகப்பெரிய ஒரு ஞானி ஆக்குச்சு. இந்த அரச மரத்தை வளம் வரும் பொழுது இந்த அரச மரத்துக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கிறது. அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே வளம் வரலாம். மூலதோ பிரம்ம ரூபாய, மத்தியதோ விஷ்ணு ரூபினே, அக்ரத சிவரூபாய, விருட்ச ராஜயதே நம அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே வளம் வரலாம். இதெல்லாம் எங்களால் சொல்ல முடியாது அப்படின்னா ஓம் நமச்சிவாய மந்திரம் சொல்லுங்கள், இல்லை அப்படின்னா ஹரி ஓம் நமோ நாராயணா மந்திரத்தை சொல்லுங்கள். அப்படியும் இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு தெய்வத்து பேரை சொல்லிட்டு நீங்கள் வளம் வரலாம். அப்படி இருக்கக்கூடிய இந்த அரச மரத்தை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நாம் நினைச்சது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். 108 இந்த மரத்தை நாம் சுற்றி வந்து வழிபாடு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அசுவமேத யாகம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த அரச மரத்தை வழிபாடு செய்யும் பொழுது ஏதாவது ஒரு கனியை அந்த அரச மரத்துக்கு நெய்வேத்தியமாக வச்சு வளம் வந்துட்டு கடைசியாக அந்த பழத்தை தானம் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பசுமாடை வணங்கலாம். இந்த அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் பண்ணுறது, வஸ்திர தானம் கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம குலத்தை காக்கும். முன்னோர்கள் வந்து நாம் கொடுக்கக்கூடிய அந்த திதி தர்ப்பணத்தை மனசார ஏற்றுக்கிட்டு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஐதீகம். இவ்வளவு நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த அரச மரத்தை இந்த திங்கட்கிழமை வருகின்ற அமாவாசையில் நீங்கள் வழிபாடு பண்ணி உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றிங்க. இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களுடைய அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும். வாழ்க வளமுடன்.